உந்தித்தள்ளு சேனல் நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். என்னை உந்தி தள்ளிய கதைகளின் தொகுப்பு எனது வார்த்தையில் உங்கள் இதயத்திற்கு. நம்முடைய சேனல் பல்வேறு விதமான பல சிந்தனைகளை பல தலைப்புகள்ல உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கு. நம்மோடு பிறந்து வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி நமக்கு உந்துதலாக அமையும் என்பதை ரியல் பீப்புள் ரியல் டைம் என்ற தொகுப்பிலையும், உங்களை உந்தி தள்ளுவதற்காக, சோர்வடையும் போது உற்சாகப்படுத்துவதற்காக மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் என்ற தலைப்புகளிலும், நான் வாழுகிற அமெரிக்காவில் மிகச்சிறந்த இடங்கள், கால சூழ்நிலைகள் இவற்றையெல்லாம் நாமும் கண்டுகளிப்பதற்காக பெஸ்ட் பிளேசஸ், கிரீக் மித்தாலஜியிலிருந்து மனித மனநிலைகளையும் உலகத்தின் இயல்பையும் புரிந்து கொள்வதற்காக கிரீக் மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ் அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நான் புதுசாக தொடங்குறது த கோட்ஸ் டு ரிமம்பர். நம்ம வாழ்க்கையில தமிழ்ல ஆங்கிலத்திலிருந்து பல கோட்டுகளை மொழிபெயர்த்து எப்படி நமது வாழ்க்கையை உந்தித்தள்ள முடியும் என்பதற்காக இந்த காணொளி வரிசை வெறும் மிகச்சிறந்த வார்த்தைகளை கொண்ட பதிவுகள் மட்டுமே இருக்கும். எளிதாக நீங்கள் சோர்ந்து துவழுகிற போது இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா அதில் வருகிற ஒவ்வொன்றும் உங்களை உந்தி தள்ளுவதாக இருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு சில நல்ல வார்த்தைகளை மனிதர்கள் சொன்னதை இப்பொழுது இந்த காணொலி முழுவதும் பார்ப்போம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் இருந்து ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிய நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட்ல அதை பதிவு செய்யுங்க. அதிலிருந்தும் பேசுவதற்கு எனக்கு உதவியாக இருக்கும். இதுதாங்க இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற அருமையான வார்த்தைகள். உங்கள் மனம்தான் உங்களை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை யாரும் உங்களை வீழ்த்த முடியாது. பொய்யை சொல்லி 1000 உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருப்பதே மேல். மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை நம்மோடு இருக்கும். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவர் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவர் சுறுசுறுப்பானவர், நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவர் மட்டுமே வெற்றியாளர். வாழ்க்கை சில சமயம் நாம் விரும்புவதை தருவதில்லை. காரணம், நாம் அதற்கு தகுதியானவர் இல்லை என்பதற்காக அல்ல, அதை விட சிறந்த ஒன்றுக்கு நாம் தகுதியானவராக இருந்திருக்க முடியும். கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் நம்மிடம் மட்டுமே உள்ளது. நிரந்தரமாக்கினால் நாம் நோயாளி, தற்காலிகமாக்கினால் நாம் புத்திசாலி. எல்லாரும் பயணிக்கிறார்கள் என்று நாமும் அவர்களை பின்தொடரக்கூடாது. நமக்கென பாதையை நாமே தேர்ந்தெடுக்க வேண்டும். வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்தல்ல, அது முன்னேற துடிக்கும் உழைப்பாளிகளுக்கும் தன் நம்பிக்கையாளருக்கும் சொந்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளை சிதற விட்டு விடாதீர்கள். பிறகு நாம் வள்ளுவரானாலும் யாரும் நம்மை கவனிக்க மாட்டார்கள். கரையும் மெழுகில் இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை நமது வாழ்க்கையிலும் இருக்கட்டும். யாரோ ஒருவர் பணம் சம்பாதித்து விட்டார் என்பதற்காக நாமும் அவருடைய தொழிலை செய்ய முடிவு செய்யக்கூடாது. சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவது இல்லை. அதுபோல தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவனும் அனுமதிப்பது இல்லை. யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு கரும்பு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிருங்கள், சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிருங்கள். முள் குத்தினாலே கத்தும் நாம் மருத்துவர் ஊசி போடும் போது மட்டும் தாங்கிக் கொள்ளுகிறோம். வலி என்னவோ ஒன்றுதான், ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் வலிகளும் வேதனைகளும் தூசிதான். என்ன நேயர்களே, இந்த வார்த்தைகள் உங்களை நிச்சயம் முந்தி தள்ளும் என்று நினைக்கிறேன். எட்டு திக்கும் உங்கள் புகழ் பரவட்டும். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.